ஹாய், இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பண்ண போறேன். இந்த ஸ்நாக்ஸோட பேரு கிளிக்கூடு. பேர் மாதிரியே இந்த ஸ்நாக்ஸும் பார்க்கறதுக்கு கிளிக்கூடு மாதிரி இருக்கும். இந்த கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். முதல்ல 2 பெரிய உருளைக்கிழங்கு, 10 காடை மட்டும் அவிச்சு வச்சிருக்கேன். இனி நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். பேன் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஒரு வெங்காயம் போட்டு வதக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு பொடி ஆட் பண்றேன். கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அவிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் உருளைக்கிழங்கு அவிக்கும் போது உப்பு போட்டு அவிச்சிருந்தேன். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகட்டும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம சின்ன உருண்டை பிடிக்கலாம். இதுக்குள்ள நம்ம அவிச்சு வச்சிருந்த காடை முட்டைய ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். முட்டை மசாலால நல்லா கவர் ஆகணும். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம உருண்டை பிடிச்சு வைக்கலாம். ஒரு முட்டையை பீட் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா பால்ஸ் இந்த முட்டையில டிப் பண்ணி வறுத்த சேமியால நல்லா கவர் பண்ணி எடுக்கணும். முட்டையில டிப் பண்ணாதான் சேமியா நல்லா இதுல ஒட்டும். சேமியால கவர் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பிரெட் கிரம்ஸ்ல பண்ற மாதிரி ஈஸியா இருக்காது. கொஞ்சம் டைம் ஆகும் அது கவர் ஆகிறதுக்கு. சேமியால கவர் பண்ணி கொஞ்சம் பிரஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பால்ஸும் சேமியால கவர் பண்ணியாச்சு. இனி நாம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கடாய் சூடானதும் ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேமியா கண்டிப்பா எண்ணெயில கொஞ்சம் விழும். அதனால பிரச்சனை ஒண்ணு இல்லை. கொஞ்சம் மெதுவா உருண்டைய திருப்பி போடலாம். நல்ல லைட் பிரவுன் கலர் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்ப நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்திருக்கு. இப்ப எடுத்துடலாம். நம்ம கிளிக்கூடு ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்காக 3 காடை முட்டையும் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். பாக்குறதுக்கு கிளிக்கூடு மாதிரி இருக்கு. நீங்களும் இந்த கிளிக்கூட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.